Hi friends, welcome to my YouTube channel, Ooty Vyavasayi. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஊட்டியில் விளையக்கூடிய சைனீஸ் வெஜிடபிள்ல இருந்து ஒரு வெஜிடபிளை எடுத்து அது எதுக்கு பயன்படுத்துறாங்க, அதோட யூஸ் என்ன, அதுல என்னென்ன புரோட்டீன் இருக்கு, எல்லாமே நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்கலாம். எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட் சைடுல இருக்க பெல் பட்டன்ல ஆல் ஐ கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லெட்டியோஸ்ன்ற கீரை வகையை சேர்ந்த மலைக்கீரை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீரையோட பிக்சர்ஸை வந்து எகிப்து நாட்டுகளில் 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து கல்லறையில் பொறிச்சு வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வந்து கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த கீரையை வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி மருந்து பொருளாகவும் பயன்படுத்தியிருந்துருக்காங்க. இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ, கே, மாவுச்சத்து, நார்ச்சத்து, கொழுப்புச்சத்து, அது மட்டும் இல்லாமல் அதை போல் நிறையவே சத்துக்கள் இந்த கீரையில் அடங்கி உள்ளதுங்க. இந்த கீரையை பார்த்தீங்கன்னா சேலட் கீரையோட அரசனும் போற்றப்படுகிறதாம். இந்த கீரை வந்து மேக்சிமம் ஈரப்பதம் அதிகமாக உள்ள இடங்களில் மட்டும்தான் விளையுதாமாம். அது வந்து ஊட்டி, கொடைக்கானல் அது போன்ற ஈரப்பதம் அதிகமாக உள்ள இடங்களில் தான் விளைகிறது. இந்த கீரையை நீங்கள் பச்சையாவோ அல்லது சமைச்சோ சாப்பிடும் பொழுது ரத்தம் சுத்தமாகிறது, அது மட்டும் இல்லாமல் இரத்த வெள்ளையணுக்கள் உற்பத்தி ஆகிறது. இப்போ நீங்கள் இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம் அமிலம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, வைட்டமின் சி, தயமின் போன்ற தனிமங்களும் இந்த கீரையில் அடங்கியுள்ளது. இந்த கீரையை நீங்கள் டெய்லியும் சாப்பிடும் பொழுது உங்களுடைய மூளை சுறுசுறுப்பாகவும் மூளை நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட நாள் உங்களால் வாழ முடியும். இந்த கீரையை நீங்கள் உணவோடவோ அல்லது ஜூஸ் மூலயமாவோ எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய நுரையீரல் பிரச்சனையும் குணமாகி வருகிறதாமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன்லாம் ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.